हाय फ्रेंड्स वेलकम टू दीक्षण कुकिंग चैनल இன்னைக்கு நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்குரிய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி வச்சிருக்கேன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் ரெண்டு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு ஒரு புடலங்காய் எடுத்து நான் நல்லா சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம் வாங்க இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டுடலாம் அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சோடனே வரமிளகாய் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுவோம் அது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்குற வரையும் கிண்டி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயை போட்டுடலாம் போட்டு ஒரு கலர் கலந்துடலாம் ஒரு கலர் கலரி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் சத்து இருக்குன்ற தண்ணிச்சத்து கொஞ்சம் இருக்குன்றதுனால அவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓரளவு நல்லா காய் வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை காய் தண்ணிச்சத்து நிறைஞ்சதுனால அதுலேயே வெந்துடும் இப்போ நம்ம திரி வச்சுருந்த தேங்காய் தூள் தூவிடலாம் தேங்காய் பூவை தூவி ஒரு கலர் கலரி விட்டுடலாம் அவ்வளோதான் மிகவும் சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் டிக்ஷன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க